to Tasty with me Kiruthiga. இன்னைக்கு நம்ம கோட்டை கார்டல பார்க்க போற ரெசிபி வந்து நண்டு குழம்பு. எனக்கு வந்து நண்டை ஃப்ரெஷா புடிச்சு வச்சிருந்தாங்க. வள்ளி அக்காவே அத க்ளீன் பண்ணி அதோட ரெசிபி கூட சொல்லி கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு குழம்பு எப்படி வைக்க போறேன்னு பார்க்கலாம். வள்ளி அக்கா சூப்பரா நண்டை பேத்து கொடுத்திருக்காங்க அந்த நண்டு black கலர்ல இருந்துச்சு இங்க தான் first time நான் அந்த நண்டை பார்த்தேன் அந்த நண்டோட ஓட்டை கூட நம்ம வந்து சாப்பிடலாம்னு சொன்னாங்க அந்த நண்டு ஓட்டுக்குள்ள இருந்தெல்லாம் வேற ஃப்ளஷ் எடுத்து கொடுத்திருக்காங்க இன்னைக்கு அந்த நண்டு ரெசிபி தான் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் இப்போ கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா வெடிக்கிட்டோம் இப்போ கறிவேப்பிலை ஆட் பண்ணிடுவோம் வெங்காயம் வந்து 4 ஃபைன் சாப் பண்ணி வச்சிருக்கேன் அத ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா பிரவுனா வரட்டும் அதுக்கு முன்னாடி வள்ளி அக்கா வந்து நமக்கு நண்டை நல்லா க்ளீன் பண்ணி பேத்து கொடுத்துட்டாங்க அங்கேயே நான் மசாலா போட்டு ரெடி பண்ணிட்டேன் மஞ்சள் தூள் 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கணும் பெப்பர் பவுடர் கொஞ்சமா சேர்த்திருக்கேன் ஒரு 2 டீஸ்பூன் அளவு தனியா தூள் 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள் 2 டேபிள்ஸ்பூன் அளவு புளி தண்ணி இப்பவே ஊத்தி ஊற வைக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா பிரவுன் ஆயிடுச்சு 1 டேபிள்ஸ்பூன் ginger garlic paste நல்லா ஃப்ரை பண்ணுங்க பச்சை வாசனை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க அதுக்கப்புறமா டொமேட்டோ ஆட் பண்ணுங்க இப்போ ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோ ஒரு 3-4 ஆட் பண்ணிப்போம் டொமேட்டோ நல்லா மசியாக நல்லா மசிஞ்சு வரணும் தக்காளி அது வரைக்கும் நல்லா வதக்க விடுங்க நண்டு மசாலாலே கொஞ்சமா salt ஆட் பண்ணிருக்கேன் அதனால இதுல நான் ரொம்ப கம்மியா தான் salt ஆட் பண்ணிருக்கேன் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுவோம் சோ டொமேட்டோ நல்லா மசியா ஆகட்டும் தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு எல்லாத்தையும் இதுக்குள்ள சேர்த்துருவோம் ஒரு கிளறிக்கலாம் இது வந்து நம்ம இப்போ நண்டு குழம்பா வைக்க போறோம் அதனால நல்லா லிக்விடா நண்டு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும் இப்போ குழம்புக்கு நம்ம ஒரு கிளாஸ் வாட்டர் இதில் நான் ஆட் பண்ணுறேன் கொஞ்சம் நிறையா நம்ம குழம்பா சாப்பிட்றதுனால இன்னொரு 1/2 கப் தண்ணி இதில் ஊற்றலாம் கோட்டைக்காடு ஸ்பெஷல் நண்டு குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்கு இது கொதிக்கிற நேரத்தில் ஊற வச்சிருக்க புளியை தண்ணி ஊற்றி கரைச்சிடலாம் இப்போ இது லைட்டாக சூடாகிட்டுருக்கு இப்போ வந்து இதில் கொஞ்சமாக ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை நல்லா திக்காக கரைச்சி ஆட் பண்ணுவோம் நல்லா கொதிச்சு வரும்போது நம்மளோட நண்டு குழம்பு ரெடி ஆயிடும் இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சான்னு செக் பண்ணலாம் வாவ் black கலர்ல போட்ட நண்டு இப்போ நல்ல பிங்க் ரெட்ல சூப்பர்வா வந்திருக்கு இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா குழம்பு சுண்டி வரட்டும் சுண்டி வர வரதான் அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு நல்ல வாசனை வருது இப்போ அக்கா சொன்ன அந்த ஓடு என்ன ஸ்டேஜில் இருக்குன்னு பார்ப்போம் இதுதான் அந்த ஓடு இந்த ஓடுலேருந்து அந்த இது பிரிஞ்சு வந்திருக்கு இதை மட்டும் எடுத்து சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்னு சொன்னாங்க லெட்ஸ் ட்ரை இட் அவுட் கோட்டைக்காடு ஸ்பெஷல் நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு எப்படி இருக்குன்னு இப்போ நான் டேஸ்ட் பண்ண போறேன் இந்த மெனு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க and subscribe பண்ணுங்க Tasty with me Kiruthiga